ஆனால் இது எவ்வளோ போகும் ட்ரெண்ட் ஆகும்னு எதிர்பார்க்கல. அப்போ நினச்சது ஓகே இருபத்தஞ்சாயிரம் 50,000 உடைக்குமா, திடீர் நம்பர் கூட ஆச்சு, ஏன் கூடுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி பார்த்தா தமிழ்நாடு மேடம்க்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, அண்ட் அவங்க ட்ராக் பண்ணியிருந்தாங்க சிம் மேடம். நிறைய கால்ஸுக்கு வென் டு சிம் மேடம், அவங்க இருக்க நிறைய பேர் உங்கள் டான்ஸ் நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. அவங்க நான் இப்போ ஒன்றும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. சி இது பிஆர் ஏஜென்சி பண்ணி ஒர்க் பண்ணல, ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக அப்ரோச் பண்ணல. நம்மளாக ஒரு ஃபேன் கேட்டுதான் வந்திருக்கு, அதுவும் பார்த்து யார் பண்ணால் எதுக்கு பண்ணால் அவங்க புரியல, எப்படி காண்டாக்ட் பண்ணும் தெரியல. டாக் பண்ணி அக்கௌண்ட் இருக்கு, பட் யாரோ ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு சென்னையில் இருக்காங்க, யார் பண்ணிக்கானா தமிழ் விடல. ஸோ சம்படி ட்ராக் மீ டவுன் அண்ட் ஷீசன் மீ ஒரு தேங்க்யூ நோட், நல்லா பண்ணிக்கங்க. மாற்றி ஒரு போன் சென்று எடுத்து படத்தை பண்ணியிருக்காங்க, பட் நம்மளுக்கு தெரியுது அவங்க அது சம்மந்தப்பட்டாலும் அது இல்லை அப்படின்ட்டு. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியுமா, இது வந்து ஃபேக் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியுமா? இனிமேல் என்ன சொல்லுங்க, இனிமேல் இருக்க எந்த வீடியோ எந்த ஃபோட்டோ எந்த கண்டென்ட் ஆடியோ எது கேட்டாலும் கண்ணால் பார்த்ததும் போய் காதால் கேட்டதும் அந்த லெவலுக்கு வந்தாச்சு நம்ம இப்போதைக்கு. நீங்க இருக்க தீர விசாரிக்கணும். பாவத்தமிழ நண்பர்கள் ரவிசங்கர் பேருமோ வணக்கமோ. இன்னைக்கு இன்டர்நெட்ல ட்ரெண்டிங் இருக்குது கவாலா அப்படிங்கிற ஒரு பாடல், ஜெயிலர் படத்துல தமனா ஆடி இருக்க பாடல். அந்த பாடலோட ப்ரொமோஷனுக்காக தமனா என்ன பண்ணினா ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க, ரெண்டு டான்ஸரோட சேர்ந்து ஆடுற வீடியோ. அந்த வீடியோ பார்த்துருந்த சமயத்திலே திடீர்னு பார்த்தா சிம்ரன், அந்த மூணு சிம்ரன் ஆடுற மாதிரியான ஒரு வீடியோ வந்துச்சு. பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதை மாத்திருந்தாங்க. அந்த அட்டகாசமான வீடியோ பண்ணது வந்து நம்மளுடைய செந்தில் நாயகம் அவர் தான். வணக்கம். வணக்கம் சார். சார் திடீர்னு பார்த்தா ஒரு ட்ரெண்டிங்ல ஒரு பாட்டு இருக்கு தமிழ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா பார்த்துட்டே இருக்கும்போது திடீர் சிம்மன், அது மூணு சிம்மன் ஆடுற மாதிரி மாத்தினீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில், இது எப்படி சாத்தியமாச்சு? இதே மாதிரி எல்லாமே சாத்தியம் ஆகுமா பட்டு விஷயங்களுமே? ஸோ ஃபஸ்ட் இருக்க சினிமாவே ஒரு கற்பனை உலகம் தான். அதில் எனக்கு ஒரு சவுண்ட்லேருந்து ஒரு சீன்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் யாராவது உருவாக்கிறதுங்க, எதுவுமே நேச்சுரல் கிடையாது. ஸோ அதில் விஎஃப்எக்ஸ் நிறையா வந்துச்சு. இது மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா, இதுதான் ஒரு கான்செப்ட். ஸோ இதில் ரொம்ப 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 கஷ்டப்படல, ஒரு ரீசனாக பண்ணியிருக்கேன். மேட்ச் ஆகுமா? ஸோ இந்த டான்ஸ் ஸ்டெப்பு நல்லா வந்துச்சு. ஆக்சுவலி இந்த கவலை சாங் இனிஷியலாக வந்ததுக்கு அதுக்கு ஒரு டீசர் மாதிரி வந்துச்சு, ஒரு சாங் வந்துச்சு, அதுக்கப்புறம் ரஜினி சார் சீன்ஸ் இருக்கும். இதுக்கு முதல் ரெண்டு மூணு வீடியோஸ் பண்ணேன். இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம், பண்ணும்போது ரஜினி சார் வச்சு ரிப்ளேஸ் பண்ண வேண்டாம். டான்ஸருக்கு குரூப் டான்ஸுக்கு போன விஜயோட ஒரு சாங் பண்ணோம், ரஞ்சிதமே சாங் இருக்குல்ல, அதை மொடைவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இருக்க வேறு தான் ஃபார்மட் இல்லை, ஒரு குரூப் டான்ஸ் ஒரு 50 பேர் 100 பேருக்கு நிறைய லைட்டிங் வரும்போது கொஞ்சம் இஷ்யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் இருந்தது. ஸோ அது வெயிட் பண்ணோம், சரி பாட்டு ஓகே பிக்கப் ஆகிட்டு இருக்கு, பட் நம்ம என்ன பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸ் பேக் இருக்க அந்த தமிழ்நாடு படம் இருக்க ரிலீஸ் பண்ணாங்க அந்த ஹுக் வெர்ஷன். சிம்பிள் ஸ்டெப்பு, ஏதோ ஒரு ஸ்டெப் இருக்கு, ஏதோ ஒரு அட்ராக்ட் பண்ணுது அந்த பேர்னா அந்த ஒரு ஃப்ளூட் ப்ளே பண்ண மாதிரி சின்ன ஒரு சீன் இருக்கும், ஒரு ரெண்டு மூணு டான்ஸ் இருந்தாங்க, இதை மாடிவ் பண்ண இருக்கும். ஸோ ஃபேஸ் மாடிவ் பண்ணி நாங்கள் அள்ளி பண்ணியிருந்தோம், இந்த பாட் பண்ண முடியுமா, விஜய் பண்ணியிருந்தோம், வேறு வேறு ஆக்டர்ஸ் பண்ணியிருந்தோம், எஸ் ஜே சூரிய பண்ணியிருந்தோம், இந்த ஒரு சீன் பண்ண முடியுமா, அதான் நாங்கள் ட்ரை பண்ணது. ஸோ கொஞ்சம் ட்ரையல் பண்ணோம், ஓரளவுக்கு கான்செப்ட் ஓகே ஆச்சு. மூமெண்ட்ஸ் இருக்குது, ஷேக் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் ஓகே ஓகே. சிம்ரன் மேடம் இருக்க எனக்கு இருக்க இப்போ கரண்ட் சிம்ரன் மேடம் அந்த 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 வெர்ஷன் வேணாம், கொஞ்சம் யங்கர் வெர்ஷன். ஸோ ஓகே நானா மிட் 40ஸுங்க, ஸோ ஒரு 20 இயர்ஸ் பேக், 90ஸில் இல்லாட்டி ஏர்லி 2000ல விஜய் கூட நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஆர்டிஸ்ட்கோ பண்ணியிருப்பாங்க, டான்ஸ் பயங்கரமாக ஆடுவாங்க, ஒரு கிரேஸ் இருக்கும், குவிக்காக இருக்கும். விஜய்க்கு போட்டியாக ஆடுற மாதிரி இன்னும் கூட அந்த டான்ஸரில் இருக்க அது ஸ்டில் சே சிம்ரன் டு த க்ளோசஸ்ட் ஹூ குட் கம் டு தட் லெவல், இன்னும் யார் யாரும் அது மாதிரி டான்ஸ் பார்க்கல. சரி ஸோ அந்த லெவலில் இருக்க ஓகே அவங்க பண்ணலாமா ஒரு பாட்டு. ஸோ இந்த லுக்கு வேணாம் எனக்கு, இப்போ கரண்ட் லுக்கு இருக்க ஷீஸ் கொஞ்சம் மெச்சூர் லுக்காக இருக்கும், கொஞ்சம் எங்கர் லுக்காக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ வி வென்ட் தட் பார்ட், கொஞ்சம் ஃபோட்டோஸ் சாம்பிள் ரெஃபரன்ஸ் வீடியோ எடுத்தோம், கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம். அதுலேருந்து ஒரு வருஷம் இது மாதிரி ஒரு லுக் இருக்க வித் தோட மேக் சென்ஸ், ஒரு லாங் ஹேருக்கு ஓகே இருக்கும் சொல்லி இருக்கும்போது கொஞ்சம் ட்ரையல் பண்ணோம். ஆனால் அப்போ இந்த ஒரு வீடு பண்ணல, எங்கள் டீம் நல்லா ஒன்று 4-5 வீடு பண்ணோம், காசாகவல் பண்ணோம், கேர் அட்வானி பண்ணோம், ஒரு 7 ஆக்ட்ரஸ்க்கு பண்ணோம், நயன்தாரா சமந்தா எல்லாருக்கும் பண்ணோம். பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வாஸ் சிம்ரன் மேடம். ஸோ வந்துச்சு அவுட் புட் இருக்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்தோம், கொஞ்சம் கரெக்ஷன் தேவைப்பட்டுச்சு, பட் வி குட் கம் வித் அவுட் புட் விச் வி வேர் லைக்கிங் இட். ஆனால் இது எவ்வளோ போகும் ட்ரெண்ட் ஆகும்னு எதிர்பார்க்கல. அப்போ நினச்சது ஓகே இப்போ 25,000-50,000 உடைக்குமா, ஏன்னா இப்போ கரண்ட் லேட்டஸ்ட் அவங்க படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இல்லை, பெரிய இப்போ நோன் ஷி நாட் வெரி, இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏர்லி நிறைய படம் நடிச்சிருப்பாங்க. சரி நம்ம ஆடியன்ஸ்க்கு வருமா வரான்னு தெரியாது, எனக்கே ஒரு 2,000-3,000 ஃபாலோவர் தான் இப்போ சரி ட்விட்டர் பார்த்ததுக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. ட்விட்டரில் ஃபஸ்ட்டு போட்டது போடும்போதுக்கு நான் என்ன சொன்னால் ஓகே இது ஜெயிலர் படம் வரப்போது ரஜினிகாந்த் சார் அட்டாக் பண்ணல, தமிழ் மேடமோட வீடியோ பண்ணியிருக்கோம், நம்ம இருக்க இது திருத்தரவு பண்ணிட்டாங்களா காப்பிரைட் பண்ணிட்டேன் அதெல்லாம் இல்லை இல்லை சார், நான் ஒரு ரசிகனா என்ன பண்ண முடியும், சிம்ரன் மேடம் பண்ணும் பட் தமிழ் மேடம் வீடியோ பண்ணால அவங்களையும் டேக் பண்ணி அவரோட சன் பிக்சர்ஸும் டேக் பண்ணி எல்லாரையும் டேக் பண்ணி தான் போஸ்ட் போடுறோம். ஸோ இன்டென்ஷன் இருக்கா இல்லை, நமக்கு நமக்கு என்ன கிரியேட்டிவிட்டி பண்ண முடியும்,
இந்த ஏஐல என்ன பண்ண முடியும், அந்த ஒரு பாட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். மெல்ல தான் போய் வச்சு அந்த ஈவினிங் ஒரு நாலஞ்சு மணிக்கு போட்டோம். மெல்ல மெல்ல கொஞ்சமாக 300 லைக் 200 வியூ வருது, கொஞ்சமாக கூட்டிகிட்டு இருக்கு. இப்போ டாக்ஸ் கமெண்ட்ஸ் வந்துச்சு, கொஞ்சம் ஷேர்ஸ் வந்துச்சு. ஒரு ஈவினிங் ஆகும்போதுக்கு கூட ஒரு 100,000 வியூ வரப்போகுது இருக்கல, திடீர்னு நம்பர் கூட ஆரம்பிச்சு. ஏன் கூடுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணி பார்த்தா தான் தமிழ்நாடு இருக்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, அண்ட் அவங்க டாக் பண்ணியிருந்தாங்க சிமனம். அதுக்கப்புறம் நம்பர் இருக்க 100K 200K அப்படின்னு நம்பர் பிக்கப் ஆகிட்டே போகுது. ஒரு 24 hours இருக்க 1 million வியூ கிராஸ் ஆச்சு எங்களை பொறுத்த வரைக்கும். அதுக்குள்ளேயும் இருக்க நிறைய கனெக்ஷன் இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் சம்படி இன்ஃபார்ம்டு எல்லா ஆக்டரும் ரியல் டைம் பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு ட்ரெண்ட் ஆகுதுன்னு தெரியல. நிறைய கால்ஸுக்கு வென் டு சிமன் மேடம், அவங்க இருக்க நிறைய பேர் உங்க டான்ஸ் நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. அவங்க நான் இப்போ ஒன்றும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. சி, இது பிஆர் ஏஜென்சி பண்ணி ஒர்க் பண்ணல. ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக அப்ரோச் பண்ணல. நம்மளாக ஒரு ஃபேன் கேட்டுதான் வந்திருக்கு. அதுவும் பார்த்து யார் பண்ணால் எதுக்கு பண்ணால் அவங்க புரியல, எப்படி காண்டாக்ட் பண்ணு தெரியல. டாக் பண்ணி அக்கௌண்ட் இருக்கு, பட் யாரோ ரெஃபரன்ஸை ஃபண்ட்ஸ் சென்னையில் இருக்காங்க, யார் பண்ணிக்காங்க தமிழ் வீடுனால. ஸோ சம்படி ட்ராக் மீ டவுன் அண்ட் ஷிசன் மீ ஒரு தேங்க்யூ நோட், நல்லா பண்ணிக்கங்க. ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு கண்ட வந்துச்சுன்னா மோகன்லால் மம்முட்டி ஃபேஸ் இருக்கு, அந்த காட் ஃபாதர் சீனில் மாற்றிருப்பாங்க வச்சுக்கலேன். அது பண்ணியிருந்தாங்க, அது நல்ல சுக்கோல் கேரளாவில் எல்லா நியூஸ் சேனலும் பயங்கர கவர் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, பெரிய விஷயம் பேசினாங்க, வாட்ஸ்அப் நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. எனக்கே வந்துச்சு 2 பாட்டுங்க. ஒன்று இருக்க ஓகே நாவல்ட்டி ஃபேக்டர் இருந்துச்சா இருந்துச்சு, இது இதற்கு கமலில் பண்ண முடியல, யார் ரஜினி பண்ணல அது பண்ணல அப்படின்னு ஒரு குரூப் பேசியிருந்தாங்க. எனக்கு என்ன சொல்லுச்சுன்னா அவங்க ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல, பட் அந்த ஒர்க்கில் சேலஞ்ச் என்ன இருக்கு ஆஸ் அ கிரியேட்டர், ஆஸ் அ டெக்னாலஜி இருக்கிற நமக்கு ஒரு தேவை, ஒரு சேலஞ்ச். இந்த இதை புதுசான பண்ணிருக்கோம், புதுசான பண்ணிருக்கோம், ஃபேஸ் மாத்தினது ஒரு எஃபோர்ட் தான், 2-3 பண்ணிருக்கோம். இதுதான் பண்ண முடியுமே. ஸோ அதுல என்ன ஒரு சீரியஸ் சீனால ஃபேஸ் கூட மாறி இருக்காது. ஸோ ஹீரோ இருக்க ஃபேஸ் மாத்தா டான்ஸ் பண்ண ஸ்டெப் பண்ணாரா இருக்காது. ஸோ நான் இருக்க கொஞ்சம் சேலஞ்சிங்காக பண்ணணும். ஓகேப்பா, ஒரு ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்ல பண்ண முடியுமா? ஸோ அப்போ கமல்ஹாசன் சாரோட ஒரு வீடியோ பண்ணோம். கமல்ஹாசன் புன்னகை மரணம் அந்த ஒரு இன்ட்ரோ டைட்டில் மியூசிக் இருக்கலாம், அந்த ஃபுல் செக்மெண்ட்டை ஏஐல பண்ணோம். ஒரு ரோபோட்டாக ரிப்ளேஸ் பண்ண முடியுமா கான்செப்ட் பண்ணோம். அதுக்கடுத்து ரஞ்சினி வரும்போதுக்கு ஒரு டான்சர் விஜய்க்கு ஈக்குவல்டாக ஒரு ஆடுற மாதிரி ஒரு ஏஐ காமிக்க முடியுமா? அது ஒரு மாடலாக பண்ணோம். ஸோ இது வரும்போதுக்கு இந்த சாங் நல்லா இருக்குது, ஓகே இருக்கு, ஸோ பண்ண முடியுமா? பட் இதுலேயும் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும், ஃபேஸ் வரும், ஃபேஸ் கவர் பண்ணுறீங்க நீங்கள். என்னன்னா நீங்கள் ஒரு சிம்பிள் ட்ராக்கிங் நீங்கள் எப்போ ஸ்னாப்சாட் பண்ணிருப்பீங்க, ஸ்னாப்சாட்டில் நிறைய இருக்கும் உங்களுக்கு என்ன, உங்கள் ஃபேஸ் ஃபில்டர்ஸ் இருக்கும், ஒரு நாய் மாதிரி பூனை மாதிரி நிறைய பண்ணிட்டு பார்த்துக்கலாம், அது ஒரு ட்ரெண்டாக இருக்கலாம். பட் நீங்கள் டக்குனு ஏதாவது ஒரு ஃபைலில் மூஞ்சி முன்னால் ஒரு ஃபேஸ் ஃபிங்கர் கொண்டு வந்தீங்கன்னா டக்குனு அந்த பழைய லுக் வந்துடும், இட் பிரேக் அப் வச்சுக்கோங்களேன். அது பண்ணுறது அவங்க ஆக்மெண்ட் ரியாலிட்டி பண்ணுறாங்க, நம்ம பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வச்சுக்கோங்களேன். இல்லை பேசிக்காக நம்ம ஃபேஸ் தான் மாற்றிருக்காங்க, பட் ஆனால் ஃப்ரேம் பை ஃப்ரேமே ட்ராக் பண்ணுறோம் ஃபேஸ் எங்க மாறுது. ஒரு சாதாரண மக்களுக்கு புரிய மாதிரி எப்படி சொல்லுங்க, இந்த மாதிரி தொழில்நுட்பத்தோட நீங்க நார்மலா இருக்க நீங்க ஒரு போட்டோ இருக்க போட்டோஷாப் பண்ணலாம், போட்டோஷாப் எடுத்து நீங்க இந்த ஃபேஸ் பார்த்து ஃபேஸ் வைக்கணும் வைக்கலாம், கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுவது, கலர் மேட்ச், ஸ்கின் மேட்ச் பண்ணுவது, டோன் பண்றது பண்ணலாம். இதே வேலையை நான் பைத்தன்ல ப்ரோக்ராம் எழுதி பண்ணிருக்கோம், அவ்வளவு பெருசா இந்த விஷயம் பண்ணல. பட் என்ன இதுல பார்க்கணும், ஒவ்வொரு ஃப்ரேம். ஸோ ஒரு இது ஒரு 30 செகண்ட் வீடியோனா 30 ஒரு யூடியூப் வீடியோ ஆர் ஆன்லைன் இருக்க வருஷம் எல்லாமே 30 frames per second இருக்கும். மூவிக்குனா 24 frames இருக்கும். 30 frames per second ஒவ்வொரு ஃப்ரேமாக பிரித்து எடுத்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேமில் ஃபேஸ் எங்கே இருக்குது, ஃபேஸ் எங்கே மாறுது, இந்த ஆக்ட்ரஸ் ரொட்டேட் சுற்றுவாங்களா தலைமையில் அது எல்லாமே ட்ராக் பண்ணும். தலை இப்படி இருக்கா இப்படி இருக்கானா அந்த ட்ராக்கிங் மாறும். ட்ராக்கிங் மாறுச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கார்டூனிஷாக ஃபீலிங் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சில அதை வீடியோ போடுவாங்களா, அந்த ஃபேஸுக்கு 4 photos எடுத்து தி வில் ரிப்ளேஸ் இட், ஏதோ ஒரு வீடியோவில் போட மாதிரி போடுவாங்க. இல்லை நம்ம கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வரணும், எவ்வளோ கொஞ்சம் எஃபோர்ட் எக்ஸ்ட்ரா எடுத்தோம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் ட்ரையல் பண்ணி தான் முடிக்க முடிஞ்சது. இது கான்செப்ட் கான்செப்ட் 30 frames ஒரு 30 seconds வருது, 900 frames 900 frames இப்போ இவ்வளோ நேரம் உங்களுக்கு டைம் எடுத்து அந்த ஒர்க் ஃப்ளோ இது எந்த சீக்வன்ஸ் பண்ண எப்படி கான்செப்ட் எடுத்து எல்லாமே எடுத்துக்கப்புறம் இருக்க அந்த கான்செப்டுக்கு ஒரு 4-5 hours ஆச்சு, ரெண்டரைக்கு 1 hour. ஸோ 6 hours முடிச்சிங்க, அந்த கான்செப்ட் முடிச்சிடலாம். இல்லை இல்லை இதுதான் இந்த புது தொழில்நுட்பங்க. நான் சொன்னால் இதுக்கு 1 week 1 day ஆகும்னா இது நமக்கு புதுசாக டெலிவரி பண்ணும். இல்லை அதுக்கு மேலே பொறுமை இருக்காதுங்க, நைட்டுக்குள்ளே முடிச்சு அடுத்த காலையில் ரிலீஸ் பண்ண முடியுமா, மத்தியானம் பண்ண ரெண்டர் பண்ண முடியுமா, அதுதான் நாங்கள் எய்ம் பண்ணோம். இப்போ ஒரு கேள்வி என்ன, இப்போ நீங்கள் தமிழா சிம்மனாக மாற்றிட்டீங்க, இப்போ என்னோட கேள்வி எப்படின்னா ஒரு சினிமா இருக்கு, ஒரு நடிகை நடிகை யாரோ ஒருத்தர் நடிக்கிறாங்க, அவங்க பாதையில் அடிக்க முடியாமல் போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு பதில் அவங்கள மாதிரி ஒரு பாடி டூப் யாராக இருந்தாங்கன்னா ஒருத்த வச்சுட்டு மீறி படத்தை முடிச்சிட முடியுமா, அவங்க முகத்தை மாதிரி பண்ண முடியுமா, சாத்தியமாகுது? ஏன் முடியாது, பண்ண முடியும், கண்டிக்க முடியும். படம் முடிச்சக்கப்புறம் இல்லைப்பா திடீர்னு ஆக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை இருக்கலாம், ஃபேஸை மாற்றணும் மாற்றுங்க, கேன் டூ இட், ப்ராப்ளி பீப்பிள் நிறைய ட்ராப் ஆஃப் இருக்குது, நிறைய ஷூட் ரீஷூட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, இதெல்லாம் கவர் பண்ணலாம். ஸோ இருந்தவங்க இல்லாதவங்க ஒரு வர்ச்சுவலாக விக்கன் கிட்ட மாடல் ரைட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இருக்க அழகுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது, இது ஒரு ஸ்டைல் வச்சுக்கலாம், இன்னொரு ஆக்டர்ஸ் கிடைக்கலாம். சி லாங் டைம்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பைடர்மேன் இருக்குல்ல, ஸ்பைடர்மேனில் இப்போ ஸ்பைடர் வேர்ஸ் வந்துச்சு, அவங்க அனிமேஷன் மாதிரி போகிறாங்க, ஏன் போகிறாங்க?
அந்த அனிமேட் கேரக்டருக்கு 100% அந்த இது பேர் என்ன ஸ்டுடியோக்கு ஓனர்ஷிப் இருக்கு. அவங்க யாரை வச்சு பண்ணிக்கலாமே, அதுக்கு இந்த பர்சன் தேவையில்லை. ஒரு ஹீரோ சூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ஹீரோட பில் ரேட் ஈச் படம் கூட கூட அவங்க ரேட்டு கூடும், டிபெண்டன்ஸ் இருக்கு, இது பண்ண மாட்டேமா, நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் பண்ண மாட்டேமா. ஜேம்ஸ் பாண்ட்ல இந்த பிரச்சனை இல்லை, ஜேம்ஸ் பாண்ட் சூப்பர் மேன் எல்லாத்தையும் அந்த ஹீரோ அடுத்த படம் தர மாட்டேமா, ப்ரொடியூசர் இதெல்லாம் அனிமேட் கேரக்டர் தானே. பேரல 10 படம் எடுக்கலாமா, எடுக்கலாம். இப்போ ஒரு கேள்வினா, ஒருத்தர் பாதி நடிச்சுட்டு போறாங்க அப்படி எடுக்கிறோம் சொல்றோம். இப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்கு, ரஜினிகாந்த் வச்சு ஒரு படம் எடுக்கிறோம், என் கையில வந்து கொஞ்சம் பணம், ரஜினிகாந்த் கால் ஷீட்டே இல்லை, ஆனால் மற்ற 4-5 பேர் இருக்கிறாங்க, ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறேன், உங்கள்கிட்ட வரேன், ரஜினிகாந்த் கேரக்டர் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் மாதிரி நடப்பாங்க, ஊரில் செல் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கேரக்டர் நடிக்க வைக்கிறேன், அவங்க நடிக்கிறாங்க. இப்போ படம் எடுத்து முடிச்சிட்டோம், இப்போ ரஜினிகாந்துக்கு உண்மையான ஃபேஸை அதில் மாஃப் பண்ண முடியுமா? ஒரு வாய்ஸ் வாய்ஸே மாறி இருக்கும், 3-4 வாய்ஸா இருக்கும். ஸோ கமலோட 80s ஒரு வாய்ஸ் இருக்கும், அந்த பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விக்ரம் படம் பாருங்க, அந்த ஒரு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், அந்த லுக்கு இப்போ இல்லை, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லுக், இப்போ ஹீஸ் மெச்சூர்ட் இன் சம் சென்ஸ். பட் அந்த கமல் அந்த ரஜினி வச்சு படம் முடியுமா? ஒரு அர்கிடெக்ட் கிடைக்காது உங்களுக்கு. ஸோ ஒரு பழைய மூவியாக இருக்கும், ஒரு வருஷனாக இருக்கும், கனி ஃபோக்கே பண்ணுவோம், பட் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தீங்க, காப்பி பண்ணால் வி கேன் கிரியேட் கண்டென்ட், கண்டென்ட் இருக்கா இட்ஸ் டூ பண்ணலாம். சரி, பாடி டபுள் ஒருத்தருந்தாருன்னா அது இப்போ ரஜினிகாந்த் நினைக்கிற மாதிரி நம்மளால மாற்ற முடியும், கண்டிப்பாக பண்ணலாம். பாடி டபுள் இல்லாமல் கூட பண்ண முடியும், பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், பட் வி கேன் டூ தட் அஸ் வெல். சரிங்களா? ஆர் எம்ஜிஆர் நடிக்க வைக்க முடியுமா, ரெண்டு என்டிஆர் கொண்டு வைக்க முடியுமா, ரெண்டு விவேக் இருக்க ஒரு சீனில் கொண்டு வரணும்னா வி கேன் டூ ஆல் ஆஃப் திஸ், இஸ் பாசிபிள். இது மட்டும் இல்லை, எஸ்பிபி இருக்க இன்னொரு ஒரு பாட்டு பாடணும் சொன்னீங்கன்னா அதுவும் வாய்ஸை ரீக்ரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு எல்லாமே பாசிபிள். அவசியம் இல்ல, இங்கே இருக்க நிறைய பேர் புதுசு புதுசாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்ரி ஃபியூ டேஸ் ஃபியூ வீக்ஸ் இருக்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டே இருக்கும். போன வருஷம் ஒரு விஷயம் பண்ணதுக்கு இருக்க எனக்கு இருக்க ஒரு 4 நிமிஷம் ஆச்சு ஒரு ஃப்ரேம் ரெண்டர் பண்ணதுக்கு, இன்னைக்கு அந்த ஃப்ரேம் 3 செகண்டில் ரெண்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 100 மடங்கு கிட்ட எனக்கு ஸ்பீடு கூட இருக்கு, அதனால இன்னைக்கு பாசிபிளாக இருக்கு. ஸோ இன்றைக்கு என்னால் இருக்க ஒரு டெய்லி இருக்க ஒரு 20 மினிட்ஸ் கரண்ட் கேட்க முடியும், இன்னைக்கு ஏன்ட்டு இருக்க சர்வர் வச்சு என்ன 20 மினிட்ஸ் கரண்ட் எனக்கு கேட்க முடியும். இந்த ஃபண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஃபண்டிங் ரைஸ் ஆயிடுச்சுன்னா டெய்லி கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் கண்டென்ட் ஐ கேன் ஜென்ரேட் 100% சிந்தடிக் கண்டென்ட், சிந்தடிக் ஆக்டர் ஆக்ட்ரஸ் வச்சு கண்டென்ட் வச்சு நியூஸ் போடலாமா, அது போடலாமா, எனி ஃபார்மேட் ஆஃப் கண்டென்ட் வி கேன் கிரியேட், அதுதான் கேபபிலிட்டி பில்ட் பண்ணுறோம். அஸ் அ ஸ்டார்ட் அப் ஐ எம் டூயிங் தட். இப்போ வந்து இந்த டெக்னாலஜி வச்சு தமிழ் சினிமாவில் ஒரு எந்த மாதிரி மாற்றத்தை உருவாக்க முடியும் சார்? நான் 2 பாட்டு சொல்றேன் சார். என்னதுன்னா, இன்னைக்கு இருக்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட்டே போகுது சரிங்களா, இல்லை சார் நம்ம விஎஃப்எக்ஸ் பண்ணலாம். இப்போ என்னதுன்னா, ஒரு காலத்தில் இருக்க நீங்கள் டெக்னாலஜி இருக்க ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அப்போது இருக்க நிறைய ஷார்ட் பிளான் பண்ணுவாங்க, இல்லை சார் இதெல்லாம் விஎஃப்எக்ஸில் பண்ண முடியாது, விஎஃப்எக்ஸும் கிடையாது, அப்போ சிஜிஐ கிடையாது, ஃபிலிமில் பண்ணும்போது இல்லை சார் இது முதல்ல பிளான் பண்ணணும், சீன் வைக்கணும், எம்ஜிஆர் படத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் தம்பி மீட் பண்ண மாதிரி இருக்கும், கட்டிப்பிடிக்கும், தே ஹவ் டு பிளான் 2 மெனி சீன்ஸ் இன் அட்வான்ஸ், ஏன்னா கஷ்டம் ஃபிலிமில் எடிட் பண்ணுறது கஷ்டம், ஆடியோ கஷ்டம். ஸோ தே நிறைய பிளானிங் நிறைய எஃபோர்ட் போட்டு அது மக்கள் நம்ப வைக்கணும், இது பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் வாட் மக்களுக்கு ஒரு கதையோட சிங்க் ஆகணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இல்லை இதில் டூல் போட்டால் இப்போ என்னதுன்னா நிறைய வருகிறதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் புஷ் பண்ணியிருந்தாங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்க எஃபோர்ட் இருக்குல்ல, குவாலிட்டி கூடி இருக்கு, பட் நீங்கள் 2K பண்ணுற குவாலிட்டியில் 4K பண்ணுறதுக்கு உங்களுக்கு சின்ன சின்ன ஃப்ளாவும் நிறைய தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த ஃப்ளாவெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கூட்டே போகுது. இதை விஎஃப்எக்ஸ் பண்ண சிஜிஐ பண்ண அதை பண்ண இதை பண்ணா காஸ்ட் கோஸ் அப், கேன் வி ரிடியூஸ் த காஸ்ட். ஸோ நான் பெரிய ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் அவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர் ஃபைல மாற்றவங்க எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன சொன்னால், ஒருத்தர் யூடியூப் பண்ணுறாரு, ஒரு சின்ன கரண்ட் பண்ணுறாரு வச்சுக்கலாம், இப்போ உங்களோட 2 கேமரா இருக்குது, இப்போ கரண்ட் இருக்குன்னா பேசிக் மைக் இருக்குது, இதை வச்சு நம்ம ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா, ஒரு வெப்சீரிஸ் ஒரு கதை சொல்லலாம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமா, ஆல்ரெடி நிறைய யூடியூப் பண்ணிட்டு இருக்காங்க, பட் ஸ்டூடியோ இல்லாமல் பண்ணலாமா, ஆர் ப்ரொஃபஷனல் லைட்ஸ் இல்லாமல் பண்ண முடியுமா, ரெட் கேமரா தான் பண்ணணும், இல்லை ஏன் ரெட் கேமரா தேவை, நம்ம ஆடியன்ஸுக்கு யூடியூப் ஆக வாங்க இந்த குவாலிட்டி பண்ணலாம், 4K பண்ணலாம், வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் இட். ஸோ ப்ராப்ளம் எவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டு. ஸோ நான் சொன்னேன், இப்போ கான்செப்ட்னா எல்லாரால உருவாக்க முடிஞ்சேன், முதலுக்கு நிறைய பேர் நிறைய முதலீடு இருக்கணும், நிறைய எஃபோர்ட் போட்டு தான் அவங்க வருவாங்க, ஒரு அசிஸ்டன்ட் 5 வருஷம் இருந்து ஒரு அசோசியேட் ஆகி அதுக்கப்புறம் டேரக்டராக வரதுக்குள்ள. பட் வாட் இஃப் லோகேஷ் கிராஜ் மாதிரி டேட்டா வரலாமா, என்னோட கதை இப்போ சூப்பராக இருக்குது,
ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்பேன், ஒரு கான்செப்ட் எடுப்பேன், ஒரு ப்ரொடியூசர் நம்பிட்டார் எப்போ பண்ணணும், வி கேன் டூ ஆல் தட் வித் ஜெனரேட்டிவ் பண்ண முடியும். இருக்கு இப்போ சாஃப்ட்வேர் தான் எல்லாமே சாஃப்ட்வேர் நடக்குது, எல்லாமே நீங்கள் எடிட்டிங் நீங்களும் ப்ரீமியர் சொல்லுறீங்க, டூல்ஸ் சொல்லுறீங்க, ஃபோட்டோஷாப் பண்ணுறீங்க, அந்த ஒர்க் ஃப்ளோவை கம்மி பண்ணுது. இப்போ இது ஒரு கேள்வி வருது, இப்போ இந்த இப்போ தமிழ்நாடு வந்து சிம்ரன் ஆனது பார்த்து பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கு. இப்போ இதனால இதே மாதிரி மக்கள் வந்து இன்னொரு முறையில் பயன்படுத்தலாம் இல்லையா? இப்போ வந்து ஒருத்தர் எனக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பிடிக்கல, ஒரு பொண்ணு பிடிக்கல, நான் ஏதோ ஒரு போன் சைட்ல இருந்து ஒரு பொண்ணோட முகத்தை மாத்தி பண்ண கண்டிப்பா 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 பண்ண முடியும், யாரும் இல்லைன்னு சொல்ல. பட் நான் சொல்ல இந்த கேபிள் எப்போ எத்தனை வருஷமா இருக்கு இருக்கு, ஆனா பட் இந்த அளவுக்கு தத்ரூபமா வருது. இப்போ தான் வந்திருக்கு, இப்படி படம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் பண்ணி போட்டோஸா இருந்துச்சு இல்லைங்க. அன்னைக்கு 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 பட்ஜெட் அதிகமா தேவைப்பட்டுச்சு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வாஸ் தட். பட் நல்ல யோசிச்சு பாருங்களா, ஃபர்ஸ்ட் இருக்க இனிமேல் என்ன சொல்றீங்களா, இனிமே இருக்க எந்த வீடியோ எந்த போட்டோ எந்த கண்டென்ட் ஆடியோ எது கேட்டாலும் கண்ணால் பார்த்ததும் போய் காதல் கேட்டதும் அந்த அளவுக்கு வந்தாச்சு நம்ம இப்போதைக்கு. நீங்க இருக்க தீர விசாரிக்கணும். இப்படி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம ஒரு தெரிஞ்ச ஒருத்தரோட படம் வந்து வச்சுக்கலாம், இது மாதிரி யாரோ ஒருத்தர் டெக்னாலஜி மாத்தி ஒரு போன் சைடு ஒருத்தர் படத்தை பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு தெரியுது அவங்க அது சம்மந்தப்பட்டாலும் அது இல்லை அப்படின்ட்டு, கண்டுபிடிக்கிறது இல்லை, இது டேட்டாக்குள்ளே இருக்கும், டேட்டா இருக்கும் நீங்கள் இருக்க இது எல்லாமே இருக்க உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அனாலிசிஸ்க்கு டூல்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ரேம் எடுத்து அந்த ஃப்ரேமில் இருக்க எங்கெல்லாம் எடிட்டிங் பண்ணிக்காங்கன்னு கலர் பேலட் மாறும் அதையும் கரெக்ட் பண்ண முடியாது சொல்ல வரல. இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம் கீப் இம்ப்ரூவிங். இப்போ எப்படின்னா நீங்கள் கள்ளம் பெருசாக போலீஸ் பெருசானா கள்ளம் தான் பெருசுனா அவன் புதுசாக பண்ணுவான். எல்லா இடத்துலையும் போலீஸ் அல்வேஸ் பார்த்துட்டு முடியாது சரிங்களா, புதுசாக ஏதாவது இன்வெட்டி பண்ணுவாங்க. பட் மார்க்கெட் வெல் சேஞ்ச். சரி, இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட க்ரோத் எப்படி இருக்கும், அடுத்து ஒரு 10 வருஷமே இருக்கும், அடுத்த வருஷமே எப்படி இருக்கும்? இப்போ அந்த ஏஐ பெருசாக வளர்ச்சி அடையும் பொழுது மனிதனே ஓவர்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு அந்த தொழில்நுட்பம். ஏன் பண்ணாது ஏஐ வந்து வளர்ந்துருச்சு, இப்போ அது வந்து அப்பர் ஹேண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சொல்கிற கமெண்ட்டை தாண்டி அதுவே யோசிச்சு அதுவே எல்லா ப்ராசஸும் பண்ணுற அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி இருக்குது. அப்படிங்கும்போது அதை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா மனிதனால? ஒரு படத்துக்கு ஒரு வில் தான் இருப்பான். வணக்கம், நான் சினேகன் பேசுகிறேன். வாவ் தம்ளா, இந்த யூடியூப்பை இந்த நிகழ்ச்சி அவங்க போகிற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.